வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் ஸ்வீட் பூந்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். சீனி பாகு, இதுக்கு அரை கப் ப்ரௌன் சுகர் இதில் சேர்த்துக்கலாம். கால் கப் தண்ணி சேர்த்த சர்க்கரை தண்ணியில் கரைஞ்சி நல்லா பாகு வரட்டும். பாகு ரெடி ஆகிட்டு இருக்க நேரத்தில் நம்ம பூந்தி போடுறதுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். அரை கப் கடலை மாவு சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்ச் சமையல் சோடா, இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கலந்துக்கணும். பூந்தி பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, நம்ம வந்து டக்குன்னு பண்ணிடலாம். இந்த கடலை மாவு இருந்தால் போதும், சீனி பாகு போட்டு வேகமாக பண்ணிடலாம். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் திக்காக கலந்துக்கணும். சீனி பாகு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். இப்படி ஸ்பூனில் எடுத்துட்டு இப்படி விரலில் தொட்டு கம்பி பதம் வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் பாகு இறக்கி வச்சிடலாம். வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பாகு இருக்கட்டும். நம்ம பூந்தியை போட்டு எடுக்கிறது, இது வந்து பூந்தி கரண்டி, இதுலேயும் போடலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கண்கரண்டிலையும் போடலாம். நான் இன்றைக்கி இந்த பூந்தி கரண்டி வச்சு போட போகிறேன். பூந்தி போட்டுடலாம். கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். எண்ணெய் பூந்தி போடுறதுக்கு நல்லா சூடாக தான் இருக்கணும். இப்போது கண்கரண்டியை எண்ணெய்க்கு மேலே ரொம்ப ஹைட்டில் கொண்டு போகாமல் கடாய்க்கு பக்கத்துலேயே வச்சு மாவை நல்லா கலக்கி அந்த கண்கரண்டி மேலே இப்படியே விடணும். ஒவ்வொரு தடவையும் மாவை எடுக்கும்போது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி தான் எடுக்கணும். இந்த பூந்தி முக்கால் பதத்தில் இருக்கும்போது நம்ம எடுத்துடணும். பூந்தியை காரா பூந்தினா கிறிஸ்பாக இருக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது முக்கால் பதம் வேகும்போதே இந்த பூந்தியை எடுத்துடணும். டக்குன்னு வெந்துடும். எண்ணெயும் சூடாக இருக்குது. நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுருக்கோம். அதனால் கவனமாக பார்த்துட்டு எடுத்துடணும். முக்கால் பாகம் வெந்துச்சு, எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி உள்ள மாவையும் போட்டு எடுத்துடலாம். மறுபடியும் போட்டிருக்கேன். அதே மாதிரியே முக்கால் பாகம் வேக வச்சு எடுத்துடணும். அது ரொம்ப முக்கியம். நம்ம பாகில் போடும்போது நல்லா பூந்தி அந்த சீனி பாகில் மிக்ஸ் ஆகி பூந்தி ரெடி ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். எல்லா பூந்தியையும் போட்டு எடுத்தாச்சு. இப்போ இதை சக்கரைப்பாகுல சேர்க்கணும். சக்கரைப்பாகுல சேர்த்துடலாம். எப்போவுமே பூந்தியை சேர்க்கும்போது பாகு சூடாக தான் இருக்கணும். அப்போ தான் அந்த பூந்தி வந்து அந்த ஜீராவை இழுத்துட்டு நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ நல்லா கிண்டி விட்டுடலாம். அது அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். நெய்யில் முந்திரியும் திராட்சையும் வறுத்துக்கலாம். நெய் சூடாயிடுச்சு, முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி வறுபட ஆரம்பிச்சிருச்சு, உலர்ந்த திராட்சையை சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சை வறுபட்டுருச்சு. இதை பூந்தியில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா இந்த பூந்தியில் கலந்து விட்டுறலாம். சீனி பாகில் பூந்தி நல்லா ஊறிடுச்சு, நல்லா ட்ரையாக இருக்குது பாருங்கள். சூப்பராக டேஸ்டான ஸ்வீட் பூந்தி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தமிழ் ஃபுட்கான சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.